நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா ஊழியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக நூதன முறையில் ஒப்பாரி வைத்து பூங்காவில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தேவதார் மரத்திற்கு மனு அளித்து கோரிக்கை வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பூங்கா மற்றும் அரசு பண்ணைகளில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அடுத்த மாதம் ஓய்வு பெறவுள்ள ஊழியர்கள் பூங்காவில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரமான தேவதார் மரத்திடம் ஊர்வலமாகச் சென்று கண்ணீருடன் ஒப்பாரி வைத்து மனு அளித்தனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என பூங்கா ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம் கமர்ஷியல் சாலை ஊட்டி. நடவடிக்கை எடுக்கல, எங்களை காக்கக்கூடிய இந்த மரமாவது எங்களுடைய கோரிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் சார்பில் இந்த மனு மரத்துக்கு மனு கொடுக்கும். இத்தனை வேலை செஞ்சு எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஆனால் பெண்களாக இருந்து நாங்கள் இவ்வளோ உழைச்சி எங்களுக்கு எந்த ஒரு காலமுறை முதியமோ எந்த திருப்தியான சம்பளமும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் எங்களை வந்து இந்த தேவதார் ஐயா வந்து எங்களை பார்த்துருக்குறாரு. அரசாங்கமாக நினச்சி ஐயாவை நினச்சி இந்த தேவதார் ஐயாவுக்கு இந்த மனு கொடுக்குறோம். சார், இங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வயசில் 30 வருஷத்துலேருந்து 40 வருஷத்துக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. தினக்கூலியாக கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா ஒரு நாளைக்கு 5 ரூபா கூலியிலேருந்து வேலை செஞ்சவங்க இன்றைக்கி வந்து அடுத்த மாதம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ரிட்டையர்ட் ஆக போகிற டைமில் வெறுமனே வெறு கையோட ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ரிட்டையர்டுன்ற ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. எந்த விதமான ஒரு எந்த நிதியும் இல்லை, எதுவுமே இல்லை. பல இந்த எங்கள் கோரிக்கை, இந்த பண்ணை பூங்கா பணியாளர்களுடைய கோரிக்கை பல டைமு முதலமைச்சர்கிட்டையோ எங்கள் அக்ரிகல்ச்சர் துறை அமைச்சர்கிட்டையோ எங்கள் அதிகாரங்கிட்டையோ பல முறை கொடுத்து ஓஞ்சி போயிட்டோம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக மனு கொடுத்தே நாங்கள் எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டோம். இன்னும் இப்போவது நாங்கள் இந்த தேவதார் மரத்துக்கிட்டே கொடுத்து இந்த மரமாவது எங்களை பார்க்குமா, அதிகாரிகளுக்கு தான் மனசில் இந்த மரமாவது எங்களை பார்க்குமான்றதில் இந்த மரத்துக்கு இன்றைக்கி இந்த 5 நாள் போராட்டத்தில் இந்த 5வது நாள் போராட்டத்தில் வந்து இந்த மரத்துக்கு மனு கொடுத்து எங்களோட கோரிக்கை மரத்துக்கிட்ட வந்து இன்றைக்கி சமர்ப்பிச்சிருக்கிறோம். இதன் மூலமாவது தமிழக அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கும் இருக்கிற இந்த காலமறு ஊதியத்தை பண்ணி கொடுத்து, ரெண்டாவது தினக்கூலி பணியாளராக ரொம்ப 20 வருஷமாக 25 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் அதிகாரிகிட்ட பல முறை பல கட்ட பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இங்கேயும் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது வந்து சென்னையிலும் பேசியிருக்கிறோம். எந்த விதமான முன்னேற்றமும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால்தான் எங்களுக்கு போராட்டத்துக்கு தள்ளி விட்டுருவோம். போராட்டத்தில் வந்து இந்த 5வது நாள் போராட்டமாக இந்த மரத்துக்கு மனு கொடுக்குற போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கே எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டத்தை விடுற மாதிரி இல்லை. இதை வந்து தமிழக அரசுக்கு தாங்கள் மூலமாக எங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றணுன்ற இந்த கோரிக்கையும் வைக்கிறோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.